நவரச குணசித்திர நடிகர் சிவகுமார். மிகவும் வைரலாக சமூக வலைதளங்களில் வலம் வரும் இவரது வாழ்வியல் சிந்தனைகள் மிகவும் வீச்சும் வேகமும் நிரம்பியது. வெகு சமீபத்தில், பணம் புகழ் என்பது யாரிடமும் நிரந்தரமாக இருக்காது என்ற கருத்தில் அவர் சொன்ன மனதை உருக்கும் நிகழ்வு இது. ஏழிசை மன்னன் நடிகர் எம் கே தியாகராஜ பாகவதர் வெறும் 15 படங்களை நடித்து உலக புகழ் பெற்றவர். இவர் நடித்த ஹரிதாஸ் என்ற படம் சென்னை பிராட்வே திரையரங்கில் 3 ஆண்டுகள் ஓடி தொடர்ந்து 3 தீபாவளிகளை கண்ட படம். பகட்டோடு வாழ்ந்தவர், செல்வத்தில் செழித்தவர். இந்திய வரலாற்றிலேயே தங்கத்தட்டில் சாப்பிட்ட நடிகர் இந்த எம் கே டி பாகவதர் தான். அப்போது நடந்த சீன யுத்தத்திற்காக பிரிட்டிஷ்காரன் நிதியுதவி கேட்டபோது நாடகம் கச்சேரி என நடத்தி பெரும் தொகையை திரட்டி யுத்த நிதியுதவி செய்த பெருமைக்குரியவர் இவர். அதற்காக வெள்ளைக்காரன் அவரிடம் திருச்சி பகுதியில் 250 ஏக்கர் நிலத்தை இனாமாக தானமாக பெற்றுக்கொள்ள மனமு வந்து முன்வந்தான். என்னுடைய நிலத்தை எடுத்து என்னிடமே தானமாக தருகிறாயா? அப்படி தர அந்நியனாகிய நீர் யார்? எனக்கு என் நாடு என்ற மொத்த நிலமும் வேண்டும். இப்படி கோப கனல் பொங்க நிலத்தை மறுத்த விடுதலை வீரர் அவர். அப்படி எம் கே தியாகராஜ பாகவதர் மறுத்த இடம்தான் இன்றைய நிலையில் பல கோடிகள் பெருமான அந்த இடம்தான் இப்போதைய திருச்சி திருவெரும்பூர். அப்படிப்பட்டவரது கெட்ட நேரம் பாருங்கள். அப்போதைக்கு பரபரப்பாக பேசப்பட்ட ஃபேமஸ் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கில் என் எஸ் கிருஷ்ணனோடு சேர்ந்து 4 ஆண்டுகள் சிறையிலே கிடந்தார். வெளியே வந்த பிறகு அவரது படங்கள் சரிவர ஓடவில்லை. இள வயதிலேயே ஈரல் நோய் வேறு வந்துவிட்டது. இருந்த பணத்தை எல்லாம் கொட்டி வைத்தியம் பார்த்தார். கடைசியில் வைத்தியம் பலிக்காமல் பரிதாபமாக இறந்தே போனார். எங்கே தெரியுமா? அரசு பொது மருத்துவமனையிலே. இறந்து போன அவரது உடலை எடுக்க வெறும்